அன்பார்ந்த ஆனந்த வாழ்வின் நேர்களுக்கு எனது சுகாலயம் மற்றும் இயற்கை அதை சேரடி பாபா சோதனை நிலையத்தின் சார்பாக பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நாம் இன்று பார்க்கக்கூடிய மருத்துவ பயனில் தற்பை புல் அந்த புண்ணோட அந்த புல்லோட மருத்துவத்தை பார்ப்போம் தற்பை புல் அப்படிங்கிறது எல்லாருமே பார்த்துருப்பாங்க இந்த இறந்தவர்களுக்கு திதி கொடுக்கும்போது பாருங்கள் கால் பக்கத்தில் தற்பு போட்டு கை மோதிர வரல போய் சுற்றி முறுக்கு போட்டு அப்படி வச்சு திதி கொடுப்பாங்க சுராத்தம் பண்ணுவாங்க அது மாதிரி யாகம் வளர்ப்பாங்க ஓமம் வளர்ப்பாங்க அப்போ தீ போட்டு எரிச்சிக்கிட்டு இருப்பாங்க நாலு மூளையிலும் தர்ப்புல போடுவாங்க ஐதீகமே என்னென்னா அந்த யாகத்துக்கு இடைஞ்சலாக ஏதாவது துருத்தவைகளோ அல்லது துர்வான வாசனைகளோ வைப்ரேஷன் வராமல் காப்பாற்றிட்டோம்னு நாலு மூலையிலும் தர்ப்புல போட்டிருப்பாங்க தர்பூல் சரியான நீர்நிலைகள் ஆறுகள் நீர்த்தன்மை உள்ள அந்த மணல் சார்ந்த இடத்துல தான் தர்ப்பூல் வரும் தர்ப்பூல் ஜூஸு சுகரை கேட்குங்க நிறைய பேருக்கு சிறு சிறுபுரிஞ்சான் அது இது சீந்தல் இப்படிலாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க ஆனால் தர்ப்பூல் அருமையாக சுகரை கேட்கும் தர்ப்பூளை கட் பண்ணி இரவில் தண்ணியில் ஊற போடுங்க காலையில் அந்த தண்ணியை குடிங்க பச்சையாக கிடச்சிச்சின்னா ஜூஸ் எடுங்க தர்பை புல் பச்சையாக வேணும்னா போய் பிடுங்கணும் கடையில் கிடைக்கிறது காஞ்சிருக்கும் காஞ்சி இருந்ததுன்னா அது க கஷாயம் போட்டு கூட குடிக்கலாம் பச்சையாக பிடிங்கிட்டு வந்தீங்கன்னா அந்த ஜூஸே போட்டு குடிக்கலாம் இந்த தற்பை பொருளுடைய மிகப்பெரிய மருத்துவ குணம் என்னென்னா அல்ட்ரா வயலட் ரேஸ் புற ஒளி ஒளிக்கதிர்கள் இருக்குது சூரியன்ட்டு இருந்து வர்றதில் இன்ஃப்ரா ரேஸ் அல்ட்ரா ரேஸ்னு ரெண்டு இது இருக்குது அக ஒளிக்கதிர்கள் புற ஒளிக்கதிர்கள் இந்த அல்ட்ரா வைரஸ் ரேஸு ரொம்ப உடம்புல பட்டால் நமக்கு ஆகாது ஆனால் அல்ட்ரா வயலட் ரேஸ் தான் குளம் குட்டை நீர்கள் ஆறுகளில் இருக்கக்கூடிய கிருமிகளை காலி பண்ணி காப்பாற்றும் அந்த அல்ட்ரா வயலட் ரேஸை தாங்கும் ஒரே சக்தி உள்ள ஒரே தாவரம் தர்ப்பூல் தர்ப்பூல் அல்ட்ரா வயலட் ரேஸை தன்னூல் வாங்கி வச்சுருக்கும் அற்புதமான மருத்துவ குணம் உள்ளது இது போக கிட்னியில் கிட்னி ஃபங்க்ஷன் பண்ணுறதுல இந்த கிரியாட்டின்னு ஒன்று சொல்லுவாங்க அது பாதிச்சிருச்சுன்னா நீர் பிரிகிறது கஷ்டப்படும் இந்த தற்பப்புள்ள சாப்பிட ஆரம்பித்தா அது சிறுநீரை அழகாக பிரித்து கொண்டு போகும் தற்பப்புள்ள ஊழிச்சிங்கன்னா அழகாக சிறுநீர் ஃப்ரீயாக போகும் கிட்னிக்கு வேலை இல்லாமல் காப்பாற்றும் அது மாதிரி கற்ப பையை சுத்தப்படுத்தி நல்லா வச்சுருக்கோம் கற்பப்பையை சுத்தப்படுத்தணுங்க இன்றைக்கி குழந்தை பாக்கியத்துக்கே மெயினாக சுத்தப்படுத்துறது தான் ஓவர் ஆயுங்க தான் மெயினு கற்பப்பை கருக்குழாய் ஆசனவாய் இது சினப்பை இவைகளெல்லாம் நல்லா ஓவர் பண்ணணும் ஓவரிஸு ஃபலோபிங் டிப்ஸு யூட்ரஸ் இதெல்லாம் வந்து சுத்தமாக கிளீன் தான் கருத்தரிக்கும் அப்போ அது க்ளீனிங் என்ன செய்யணும் இந்த மாதிரி தான் இந்த தற்பப்புல் ஜூஸு தர்ப்பூல் தண்ணி இதெல்லாம் சாப்பிட்டா அந்த ட்ராக்கே க்ளீன் ஆகும் அடுத்து கிட்னி ஸ்டோன் சின்னீரக கல்லை எடுக்கும் தோளில் கருமை சில நேரம் தோல் கருக்கும் கண்ணுக்கு கீழே கருமை வரும் இடுப்பு பக்கத்தில் முதுகில தேமல் இந்த மாதிரி நிறையா வரும் அதெல்லாம் இந்த தர்பி காப்பாற்று பெண்களுக்கு வயிற்று வலி வயிற்று வலின்னா என்ன மாதவிடாய் மாதவிடாய் பீரியும் வரலாம் முன்னையும் வரலாம் பின்னையும் வரலாம் எந்த வழியாக இருந்தாலும் தர்பிப்பு கேட்கும் கஷாயம் போட்டு சாப்பிடலாம் இது எளிதாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தர்பிப்பு நன்றாக உபயோகித்து வாழுங்கள் வாழ்க வளமுடன் மறக்காமல் ஆனந்த வாழ்வில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்